ஸோ இதாங்க நாம் பார்க்க வந்த ஸ்கூலு. இந்த ஸ்கூலில் என்னடா ஸ்பெஷலு அப்படின்னு கேட்டிங்கன்னா நிலுங்க நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து போலாண்டில் இருக்கோம். போலாண்டு கேபிட்டல் வார்சாவில் இருக்கோங்க. போலாண்டு எனக்கு இது மூணாவது டைமு. நம்ம போன டைம் வந்து கிராக்கோ, டான்ஸ்க்கு, அப்புறம் போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா வார்சாவில் இருந்திருப்போம். இன்றைக்கி வந்து நம்ம வார்சாவில் இருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே ஒரு ஸ்கூல் இருக்குங்க, ஸ்கூல் தான் போய் பார்க்க போகிறோம். ஒரு ஸ்பெஷலான ஸ்கூலு, நான் அதை வந்து அங்கே போயிட்டு சொல்கிறேங்க. நம்ம இப்போ அந்த ஸ்கூலுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு பேக் டு ஸ்கூல். ஸோ இதாங்க நாம் பார்க்க வந்த ஸ்கூலு. இந்த ஸ்கூலில் என்னடா ஸ்பெஷலு அப்படின்னு கேட்டிங்கன்னா நிலுங்க நான் காமிக்கிறேன். ஸோ நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் பேர் பாருங்களேன், மகாராசா யாமா சாஹேப் திக் விஜய் சிங்ஜி. இதுதான் அந்த ஸ்கூலோட பேர். இது வந்து நம்ம ஊர் ஒரு ராஜா பேரில் தாங்க இந்த ஸ்கூல் இருக்குது. போலாண்டில் இருக்க ஒரு ஸ்கூலில் நம்ம ஊர் ராஜா பேர். ஸ்கூலுக்குள்ளே போகலாமான்னு தெரியல, ஆனால் இப்போ ஸ்கூலில் கிளாஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. பட் இதாங்க மொத்த ஸ்கூல், அது அங்கேருந்து அது வரைக்கும் இருக்கும். இதுதான் மொத்த ஸ்கூலு. ஸோ இந்த ஸ்கூலை பார்க்குறதுக்கு தான் வந்தோம். நம்மளால் உள்ளே நம்ம ஊர்லேயே நம்ம படித்த ஸ்கூல்லாம் இப்போ உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. வேறு ஒரு நாட்டில் இருக்க ஸ்கூல்லலாம் அது கிளாஸ் நடக்கிற டைமில் அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரில. பட் உள்ளே போனால் வந்து உள்ளே நம்ம ஊர் ஃப்ளாகு, அந்த ராஜாவோட ஃபோட்டோவும் உள்ளே வச்சுருக்காங்களாம்மா. ஏன்னு கேட்டிங்கன்னா 1945 அந்த ரெண்டாவது உலக போகிறப்ப போலாந்து நாட்டிலேருந்து ஒரு 500 ஒரு 600 குழந்தைங்களை பக்கம் அவர் வந்து தத்தெடுத்து நம்ம ஊரில் குஜராத்தில் அவரோட பேலஸில் வந்து வளர்த்திருக்காரு. அந்த சண்டையில் தப்பிச்சு வந்தவங்களெல்லாம் அவரோட நினைவாக இங்கே வச்சுருக்காங்க இவரோட ஸ்கூல் பேர். அதே மாதிரி இங்கே வந்து ஒரு தெருவோட பேருமே வந்து அவர் பேரில் இருக்குது. அவர் பேரில் இல்லை, குட் மகாராஜான்னு ஒரு பேரில் அந்த வீதி நேம் வச்சுருக்காங்க. பட் அது வந்து கொஞ்சம் அவுட்டில் இருக்குங்க. இது மட்டும்தான் என்னோடய ஹாஸ்டல் பக்கத்தால் இருந்தது இந்த ஸ்கூலு. சரி, அதான் இதை வந்து பார்த்துட்டு போகலாமே அப்படின்னு வந்தோம். வாங்க நம்ம இப்போ வந்து நம்ம ஓல்ட் டவுன் போகலாம். எனக்கு இந்த ஸ்கூல் பற்றி ஆகஸ்ட் மாதம் தான் எனக்கே தெரியும் இப்படி ஒரு ஸ்கூல் போலாண்டில் இருக்குன்னு. அதுக்கு முன்னாடி எனக்கு சுத்தமாக தெரியாது. அது நம்ம இந்த ஸ்கோப்பியை மசிடோனா வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நம்ம அங்கே ஒருத்தரை மீட் பண்ணியிருந்திருப்போம். கேரளா டு லண்டன் வந்து பை சைக்கிளில் போவார்னு அவர் போலாண்டு வரும்போது இந்த ஸ்கூலில் விசிட் பண்ணி ஸ்டோரி போட்டிருந்தார். அப்போ தான் எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் போலாண்டில் இருக்குன்னு. அதனால் நம்ம இங்கே பார்க்க வந்தோங்க. இது வந்து இப்போ வந்து இது வந்து உக்ரைனியன் அப்புறம் போலாண்டு ரெண்டு பேருமே இங்கே வந்து படிச்சுட்ருக்காங்க. மேக்ஸிமம் வந்து இப்போ உக்ரைனியன்லேருந்து சண்டையில் தப்பிச்சு வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து இங்கே ஃப்ரீயாகவே சொல்லித்தராங்களாம்மா. அது அந்த ஸ்கூலோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ ரொம்ப நேரம் பேசினா வாயிலாம் ஒரு மாதிரி இதாகுது. சரி, நம்ம இப்போ அடுத்தது வந்து ஹோல் டவுன் போய் அப்படியே கண்டினியூ பண்ணலாங்க. ஸோ நம்ம அந்த ஸ்கூலை பார்த்துட்டு திரும்ப ஓல்ட் டவுன் பக்கத்துலேயே வந்துட்டோங்க. இங்கே பக்கத்தில் வந்து சாய் வாலான்னு ஒரு இந்தியன் கடை இருக்குது. அங்கே போய் மத்தியானம் லைட்டாக ஏதோ ஒன்று சாப்பிட்டு நம்ம அப்படியே சுற்றி பார்க்கலாங்க. நம்ம எந்த ஒரு ஆர்டர் வரிசையாகவும் போகல, சில மேப்பெல்லாம் பின் பண்ணி வச்சுருக்கேன் லொக்கேஷனை. நம்ம அதை பார்த்துட்டு அப்படியே போயிட்டுருக்கலாங்க. நம்ம இன்றைக்கி நைட்டு வந்து இன்னொருத்தரை மீட் பண்ணுவோம். நான் போன வீடியோலேருந்து சொல்லிகிட்ருக்கேன் பார்த்தீங்களா, அவரை இன்றைக்கி நைட்டு தான் நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு அவர் கூட ஒரு தனி வீடியோ நம்ம பண்ணலாம். நம்ம சேனல்லையே வரப்போகிற ஃபஸ்ட்டு கொலாபரேஷன் அனதர் யூடியூபர் கூட. வாங்க அப்படி ஒன்றா அந்த சைடு நம்ம போய் அந்த பெரிய பில்டிங்கும் நம்ம பார்த்துட்டு வரலாம். நான் வந்து இந்த பாம்பே பேல் தாங்க வாங்கினேன். 15 ஸ்லாட்டி வந்தது. மீதி பாவு பஜ்ஜி வாங்கலான்னு தான் பார்த்தேன். பட்டு சரி, பாம்பே பேல் வாங்கிட்டு பாவு பஜ்ஜி நாளைக்கு இது வந்து வாங்கிக்கலான்ட்ருக்கேங்க. ஓரளவுக்கு விலை சீப்பாக தான் இருக்குது. ஏன்னா இது வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் தானே, அதனால் விலை கம்மி தாங்க. இங்கே ஸோ இது நல்லா தாங்க இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து நான் இன்னொன்று இந்த தெப்லான்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நார்த் இந்தியாவில் ஒரு மசாலா ரொட்டி மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா, அது ஒரு 12 ஜிலாட்டி வந்தது. அதான் நான் வாங்கியிருக்கேன். அதான் எனக்கு இன்றைக்கி லஞ்சு இந்த பேல்பூரியும் அந்த பப்டாவா தெப்லா
அந்த ரெண்டு இதுதாங்க என்னோடய லஞ்சு சாப்பிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட் அப்படியே இந்த ஓல்ட் ஒன்று இந்த ஜூவிஷ் குவாட்ரு அதெல்லாம் இருக்குது, நம்ம அப்படியே போய் நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். ஓ இதாங்க, எனக்கு கடைசியாக வந்து நான் ஒரு குஜராத் பையன் கூட தங்கிட்டு இருந்தேன், அப்போ எனக்கு அவன் செஞ்சு போட்டது, அதுக்கப்புறம் திரும்ப இப்போ தான் இது ட்ரை பண்ணுறோம். இதுதான் வந்தது 12 ஸ்லாட்டி வந்தது. இது கொஞ்சம் ஊருக்காக கொணுங்க, தயிர் கேட்டால் தயிர் தந்திருப்பாங்க, நான் ஊருக்காக கேட்டேன் கொஞ்சம் காரமாக இருக்கட்டுமேனு. பேல் பூரி அங்கே சாப்பிட்டு முடிச்சாச்சு, இதை சாப்பிட்டு அப்படியே கிளம்பலாம். இதாங்க இந்த பின்னாட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த சாய்வாலா வேறு லெவலில் இருந்தது. நான் நாளைக்கும் இங்கேயே வந்து அந்த பாவ் பஜ்ஜி ட்ரை பண்ணலான் இருக்கேன். நான் இன்றைக்கே பாவ் பஜ்ஜி தான் ட்ரை பண்ணலான்னு ஒரே இதுக்காக வந்தேன், பட் அதை விட்டுட்டு இந்த பேல் பூரியும் அந்த ஏதோ தட்காவோ ஏதோ ஒன்று அதை சாப்பிட்டோம். நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக ஓல்ட் ஒன் போகலாங்க. ஸோ இதாங்க வார்சாவோட அந்த எக்கனாமிக் பிஸ்னஸ் சென்டர் மாதிரி. நம்ம இது மாஸ்கோவில் போயிருப்போம் பார்த்தீங்களா, மாஸ்கோலையும் இதே மாதிரி அந்த பிஸ்னஸ் சென்டரில் தான் வந்து எல்லா அந்த ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க, அதே மாதிரி இது வார்சாவோடதுங்க. இதை வந்து வார்சாவை இன்னொரு மினி நியூயார்க் ஆஃப் யூரோப்னு கூட சொல்கிறாங்க. அமெரிக்காவில் இந்த நியூயார்க் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இங்கே வார்சாவை தான் அப்படி சொல்கிறாங்க, யூரோப்போட நியூயார்க்குன்னு சொல்லுவாங்க. இதை ஒரு குட்டி நியூயார்க் மாதிரி ஆக்சுவலாக பார்த்தா அதே மாதிரி தாங்க இருக்குது. நியூயார்க்கில் ஃபோட்டோ அதெல்லாம் பார்த்துருக்கேன், எனக்கு சேம் கொஞ்சம் கொஞ்சம் அதே ஃபீலிங்ஸ் தான் வருது. அங்கே போயிட்டு இன்னொன்று பில்டிங் இருக்குங்க, இந்த ஊரோட பேலஸ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் கல்ச்சர்னு, அதை போய் நம்ம பார்க்கணும், அதுதான் முக்கியமானது எனக்கு. ஸோ இதாங்க நம்ம இப்போ பார்க்க வந்து இந்த நோசிக் சினகாகு. 1939 முன்னாடி இந்த ஊரில் வந்து 440 சினகாக் இருந்திருக்குங்க, அதாவது ஜூவிஷ் சாமி கும்பிட்ற இடம் 440 இருந்திருக்கு. இப்போ வந்து வெறும் ஒன்றே ஒன்று தாங்க இருக்குது, ரெண்டாவது உலகப் போரையும் சமாளித்து இது இன்னும் அப்படியே பத்திரமா வச்சுருக்கிறாங்க. நம்ம உள்ள போனால் வந்து கொஞ்சம் செக்யூரிட்டி ப்ராசஸ்லாம் இருக்குதுங்க, ஏன்னா ஜூவிஷ்க்குனாவே எக்கச்சக்கமாக செக்யூரிட்டி இருக்கும். அதே மாதிரி சினகாக்குக்கு வெளியில் ஒரு ஷாப்பிங் இது வச்சுருக்காங்க. நம்ம இதை வந்து கிராக்கோலையுமே பார்த்துருப்போம், கிராக்கோலியுமே வந்து எக்கச்சக்கமான இந்த ஜூவிஷ் பிளேசஸ்லாம் இருந்திருக்கும். அதே மாதிரி போலாண்டு தான் வந்து யூரோப்பில் இந்த ரெண்டாவது உலக போருக்கு முன்னாடி ஜூவிஷ் வந்து நிறையா பாப்புலேஷன் இருந்த ஊர், இந்த ட்ரேடிங் அது இதுன்னு நிறையா பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அங்கே நம்ம அடுத்தது அப்படியே போய் அடுத்ததை பார்க்கலாம். இங்கே எப்பவுமே வந்து ஒரு போலீஸ்கார் நின்றுக்கிட்டே இருக்குது சினகாக் பக்கத்தால். நான் பார்த்த எல்லா சினகாக் பக்கத்தாலையுமே இருக்கும் கண்டிப்பாக ஒரு போலீஸ்கார் எப்பவுமே அந்த ஆன் பேட்ரோலு ஆன் டியூட்டிங்கிற மாதிரி. இந்த ஊர் நான் ஸ்லோவாக்கியாவில் பார்த்துருக்கேன், அங்கேயும் அப்படியே தான் நின்றுருக்கோம். அதுக்கு முன்னாடி ஆஸ்திரியாவில் பார்த்துருக்கேன், ஆஸ்திரேலியாலையுமே அதே தாங்க, ஜூவிஷ்க்கு ஜூவிஷ் அது அவங்களோட இடத்துக்கு அவ்வளோ ப்ரொடெக்ஷனு. இது எல்லாமே சினகாகோட ஏரியா தான், இதுவும் வந்து ஒரு செக்யூரிட்டி கிளியரன்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணி தான் போகணும். ஆக்சுவலாக நான் வந்து இஸ்ரேல் எம்பசியில் நான் போனேன் பார்த்தீங்களா, விசா அப்ளை. ஓகே. ஸோ ஆக்சுவலாக நான் வந்து இஸ்ரேல் எம்பசிக்கு ஒரு நாள் போயிருந்தேன், இஸ்ரேல் போகலான்னு விசா அப்ளை பண்ண போனோம் பார்த்தீங்கன்னா. அப்போயே வந்து எக்கச்சக்கமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் எம்பசிக்கு, கொஞ்சம் கீழே ரிசப்ஷன்லேயே நம்ம ஃபோனு லேப்டாப்பு எல்லாமே வச்சுட்டு போயிடணும், பெல்ட்டு ஷூ எல்லாத்தையுமே கழட்டி விட்டு தான் எம்பசிக்குள்ளேயே அலோவ் பண்ணுவாங்க. நான் போகும்போது எனக்கு அப்படி தான் பண்ணாங்க. செக்யூரிட்டி ப்ராசஸ் வந்து இஸ்ரேலுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே இருக்கும், அதே மாதிரி தான் அவங்க பிளேஸ் எல்லாத்துக்குமேங்க. ஸோ இதுதாங்க வந்து கிறிஸ்போஸ்கி ஸ்கொயரு, இதுவுமே வந்து இந்த வார்சோ கெட்டோன்னு ஒன்று சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா, கெட்டோ. இது வந்து நம்ம கிராக்கோ டூர்னா, என்னோடய கிராக்கோ போன வருஷம் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அந்த கெட்டோனா என்னன்னு தெரியும். அந்த ஜூவிஷுக்கு மட்டும் தனியாக ஒரு ஏரியா இது வச்சு அவங்க அந்த ஜூவிஷ்கே ஒரு பார்டர் கிரியேட் பண்ணி அந்த ஏரியா விட்டு வெளில வரக்கூடாது அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போடுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் இது. இந்த ஏரியாலாம் வந்து அப்போ ஜூவிஷுக்காக இருந்தது, இந்த ஏரியாவில் ஜூவிஷ் தவிர வேறு யாருமே தங்க மாட்டாங்க ஜூவிஷு. அதுக்கப்புறம் அந்த நாசி ஜெர்மனி வந்து யாரெல்லாம் அவங்க அந்த ஆரியன் அந்த இது இல்லாமல் யாரெல்லாம் வேற இன்னொன்று நினச்சிங்க எல்லாத்தையுமே வந்து அந்த ஒரே ஏரியாக்குள்ளே தங்க விட்டுருப்பாங்க. அப்படி தங்க விட்டதில் இது ஒரு முக்கியமான ஸ்கொயரு, இன்னும் வந்து அந்த வேர்ல்டு வாரில் டேமேஜ் ஆகாமல் ஓரளவுக்கு அப்படியே அந்த பழைய இதிலே இருக்க ஒரு ஸ்கொயரு கிறிஸ்போஸ்கி ஸ்கொயர். அப்புறம் இங்கே ஏதோ ஒன்று ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்ருக்காங்க. ஸோ இந்த ஸ்கொயருக்கு அடுத்தது நம்ம போக போகிறதாங்க இந்த இது இந்த வீதி ப்ரோஸ்னா வீதின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரோஸ்னா வீதியும் இந்த ஸ்கொயரும் தான் வந்து இந்த வார்சா கெட்டோ அந்த இதப்போ அதிகமாக டேமேஜ் ஆகாமல் இன்னும் அந்த பழைய நிலைமையிலே இருக்கிறது. ரெண்டாவது உலக போரில் வார்சா வந்து ரொம்ப டேமேஜ் ஆச்சுங்க. இந்த ஓல்ட் டவுன் நம்ம போவோம், அந்த ஓல்ட் டவுன் வந்து 95% வந்து ரெண்டாவது உலக போருக்கு அப்புறம் கட்டினது தாங்க.
அதே மாதிரி தான் மொத்த ஊருமே ரெண்டாவது உலகப் போருக்கு அப்புறம் தான் பாதி பில்டிங் எல்லாமே கட்டினது. உலகப் போரில் ரொம்ப அடி வாங்கினதுன்னா இந்த நாடு தான். இந்த நாட்டில் தான் ஃபஸ்ட்டு இந்த வேர்ல்டு வார் ஆரம்பிச்சுது. நம்ம அந்த கதான்ஸ்க்கு போயிருப்போமே, அந்த கதான்ஸ் கப்பல் துறைமுகம் அந்த வீடியோலாம் நான் கீழே வைக்கிறேன், அதெல்லாம் பார்த்துட்டு வாங்க யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா. இந்த புரோஜனா வீதி, இந்த வீடெல்லாம் இன்னும் அப்படியே அந்த பழைய நிலைமையிலே இருக்க வீடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஆக்சுவலாக இங்கே அந்த கிராக் ஹோல் எடுத்த மாதிரி அந்த ஃப்ரீ வாக்கிங் டூர் நம்ம இங்கே எடுத்துருந்துருக்கலாம், பட் நம்ம டைமுக்கு அதை இதே இல்லைங்க. நான் நேற்று வந்ததே லேட்டாக தான் வந்தேன். அந்த டூர் வந்து 10 மணிக்கு இருந்தது, நான் எந்திரிச்சதே 9:30 தான், என்னால் வர முடில. இதெல்லாமே அந்த ஜூவிஸ் கெட்டோ, அந்த வார்சா கெட்டோ வந்தது. ஸோ நம்ம இப்போ பார்க்குறோம் பார்த்தீங்களா, இது வந்து பாஸ்தா பில்டிங் அப்படிங்கிறாங்க. இதோட பேர், இந்த பில்டிங் பேர் 1907 1910 கட்டியிருக்காங்க. கட்டும்போது இதுதான் வந்து போலாண்டுலேயே பெரிய பில்டிங்காக இருந்ததுமா. 1922 இது வந்து செல்ஃபோன் கம்பெனியோட இதாக இருந்தது, செல்ஃபோன் ஆஃபீஸ், அந்த டெலிகம்யூனிகேஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அதோட இது. 1944 சண்டேயில் இது டெமாலிஷ் ஆகிருக்கு, திரும்ப 1945 கட்டியிருக்காங்க. ஸோ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அந்த கெட்டோ இதாங்க பார்டராக இருந்திருக்கு. கெட்டோ பார்ட்ரு அப்போ இருந்த அந்த ஒரிஜினல் இது, அதை மட்டும் இங்கே இங்கே வச்சுருக்காங்க. அதாவது நவம்பர் 16, 1940 அப்போ இந்த கெட்டோ வந்து ரெண்டாவது பிரிச்சிருக்காங்க. இந்த கெட்டோ வந்து டோட்டலாக 759 ஏக்கருங்க. 1942 இதை வந்து ரெண்டாக பிரிச்சிருக்காங்க, லார்ஜு ஸ்மால் கெட்டோ. கிட்டத்தட்ட இந்த ஏரியாக்குள்ளே 360,000 வார்சா ஜூஸு, அதுக்கப்புறம் 90,000 மற்ற ஊர்லேருந்து வந்த ஜூஸ் எல்லாமே இந்த கெட்டோக்குள்ளே தான் ஃபுல்லாக இருந்திருக்காங்க. அதில் 100,000 பேர் பக்கம் பசியால் இறந்துருக்காங்க. அதுக்கப்புறம் 1942 இங்கிருந்த 300,000 பேரை பக்கத்தில் இந்த கேஸ் சாம்பர் த்ரெப்ளிங்கான் ஏதோ ஒரு ஊருக்கு அமுச்சு விட்ருக்காங்க. 1943 இங்கே வந்து ஒரு அப்ரைசிங் நடந்திருக்கு. இதை வந்து 2008 இது பண்ணிட்ருக்காங்க. This was the eastern border of the southern part of the ghetto. The border ran along the former Bagno Street. அப்போ வந்து எப்படி இருந்திருக்கு பாருங்க, இதுதான் அந்த ஒரு பார்டர் இருந்திருக்கு. அதை தாண்டி யாரும் இந்த சைடு வர மாட்டாங்க, இந்த சைடு இருந்தீங்க தாண்டி யாரும் அந்த சைடு போக மாட்டாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்படி பிரித்து வச்சுருந்துருக்காங்க இந்த கெட்டோவை. நாம் வந்து இங்கே இருக்கோம்னு நினைக்கிறேன், இங்கே இருக்கோம். இப்படி இது இதுதான் பார்டர், அந்த மொத்தம் அந்த வார்சா கெட்டோ. இந்த ஏரியாக்குள்ளே மட்டும்தான் ஜூ விசிந்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க வர்றதாங்க பேலஸ் ஆஃப் கல்ச்சர் அண்ட் சயின்ஸுன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஸ்டாலினிஸ்ட் ஆர்கிடெக்சரில் கட்டியிருக்கிறது. ஸ்டாலின் வந்து போலாண்டு மக்களுக்காக கிஃப்ட் தந்ததுங்க. இது பேரே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாலின் பில்டிங்னா இருந்தது, பட் அந்த 1953 அப்புறம் ஸ்டாலின் இறந்ததுக்கப்புறம் அந்த டீஸ்டாலினைசேஷனில் பேரெல்லாம் மாற்றிட்டாங்க. நம்ம இப்போ அங்கே தாங்க இருக்கோம், போய் இதை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ நம்ம மாஸ்கோவில் வந்து ஒரு 7 சிஸ்டர்ஸ் பில்டிங்னு நான் உங்களுக்கு ஒன்று காமிச்சிருப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இந்த ஒரு இதுவும். அதே 7 சிஸ்டர்ஸோட ஒரு கிஃப்ட் மாதிரி ஸ்டாலின் வந்து அந்த பழைய கம்யூனிஸ்ட் கண்ட்ரிஸ்க்கு வந்து அவரோட அந்த 7 சிஸ்டர்ஸை வந்து கிஃப்டாக தர மாதிரி இது பண்ணாங்க. இதே மாதிரி இது வந்து ரீகா லாட்வியாவில் ஒன்று இருக்கும், நம்ம பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் இங்கே இது ரெண்டாவது, அதுக்கப்புறம் செக்கில் ஒன்று இருக்குங்க இது மாதிரி 3, அதுக்கப்புறம் மீதி வேறு எங்கெங்கே அந்த கண்ட்ரியில் இருக்குன்னு தெரில, பட் இதே சேம் ஸ்டைலில் இருக்கும், அந்த ஹியூஜாக இருக்கும். ஸோ அதாங்க நம்ம கடைசியாக மாஸ்கோவில் இந்த ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டைலில் நம்ம பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் இப்போ இதுங்க, இதான் வந்து ஸ்டாலின் வந்து கடைசியாக ஒரு கண்ட்ரிக்கு கிஃப்ட் தந்த மாதிரி. 1953 அவர் இறந்து போன அந்த வருஷத்தில் தான் இது கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ கிராண்டாக இருக்குது. மீதி இங்கே சுற்றி இருக்கிறது பார்த்திங்கன்னா எல்லாமே பெரிய பெரிய பில்டிங்கு. இந்த இது மட்டும்தான் இது பெரிய பெருனா இந்த மாடர்ன் பில்டிங்கு, இது மட்டும்தான் இப்போ வந்து பழைய பில்டிங்கு. இங்கே
ஸோ இவ்வளோ நேரம் நான் வந்து இந்த ஸ்டாலின் பில்டிங் கொடுத்தால தாங்க நின்றுருந்தேன். இன்றைக்கே நம்ம இந்த வீடியோவை முடிச்சுட்டு நாளைக்கே நம்ம அந்த ஓல்ட் டவுன் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் விட்டு போன ஒரு ஜூவிஷ் பார்டர் ஒன்று இருக்குங்க, இந்த ஜூவிஷ் கெட்டோ பார்டரு, அது வந்து நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம்.